வெற்றி பெற்ற நபர்களை கவனியுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுகிறவங்களை பாருங்க. இவங்களால எப்படி முடிஞ்சிருக்கு? அப்ப ஏன் என்னால முடியல? ஏன்னா கடவுள் ஒன்றும் பட்சபாதத்தோடு பண்ணல. ஒரு மனிதனுக்கு அது சாத்தியம்னா ஒவ்வொருத்தருக்கும் அது சாத்தியம் தானே. அதை தான் படிக்கணும் பாருங்களேன். நம்ம ஆட்கள் அதை படிக்காம அந்த ஆளை வந்து குத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது கத்துக்கணும், எப்படி இது உண்டாகுது கத்துக்கணும். ஏன் இங்க மட்டும் நிறைய பேர் போறாங்க? ஏன் அந்த அந்த கடையில் அதிக வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க? ஏன் அந்த சபைக்கு நிறைய பேர் போறாங்க? பாருங்க, நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன், நான் உட்காந்து கற்றுப்பேன். எல்லாருக்கிட்ட இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணுவேன். விஷயம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. இது முதல்ல நம்புங்க. பிரசங்கி 10:20 பாருங்க. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. பணக்காரன ராஜாவை பெரிய பெரிய ஆட்கள்லாம் திட்டாதேங்கிறார். ஏன்? ஏன்னா அதில் ரெண்டு இருக்கு, ரெண்டு பிரின்சிபிள்ஸ் அதில் ஆக்டிவேட் ஆகுது. ஒன்று பாருங்க, திட்டுறதுக்கு பதிலாக அவங்க எப்படி உயர்ந்தாங்கன்னு கற்றுக்கோ, நீனும் உயர முடியும். இப்போ உங்கள் நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க? அதில் ஏற்கனவே சாதித்தவங்க சில பேர் இருப்பாங்க தானே? கண்டிப்பாக இருப்பாங்க. சில காரியங்களை அவங்க யாருக்கோ பயன்படும் விதத்தில் செய்யாமல் அவங்க ஜெயிக்கல பாருங்களேன், அந்த வெற்றி வந்து எப்போதும் வெற்றியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது என்னன்னு கற்றுக்கணும் பாருங்க. பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, அவங்கள பேச விட்டு கேளுங்க. நேரம்னா நிறைய பேர் எப்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், யாரையாவது நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அப்போ அந்த நேரத்தில் இவங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் தெரியுமா, இன்னும் இவங்களை பற்றியே ஏதாவது பேசு, உங்களை பற்றி அவருக்கு எதுக்கு தெரியணும், அவர் எப்படி பெரியாளானாருன்னு கொஞ்சம் நேரம் கேளுங்க, கொஞ்சம் நேரம் கற்றுக்கோங்க. ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த துறையில் ஏற்கனவே சாதித்தவங்க எப்படி சாதித்தாங்கிறத கற்றுக்கோங்க. அல்லது சில பேர் அதில் எப்படி ஏன் சிலருக்கு அது வாய்க்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற காரணங்களையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெரிய மனிதர்களையும் வெற்றி பெற்ற மனிதர்களையும் கவனிங்க. ஏன்னா நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரதிபலிப்பாகவே மாற ஆரம்பிக்கும்.